பாண்டவர் இல்லம். ரவி, நாங்க திருவிழாக்கு போனதும் பாண்டவர் இல்ல அன்பு ஒரு நாள் முழுக்க வீட்டுக்குள்ளதா இருந்ததா நச்சன அடிச்சு சொல்றேன், புரியுதா? இப்பா அதான் சொல்றேன்னு சொல்லிட்டல்ல. சரி, ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வா. மாமா, மாமா, என்ன மாப்பிள்ள எதுக்கு இங்க நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? மாமா, மான மரியாதை எல்லாமே போச்சு. நீங்க ஊருக்குள்ள எப்படி தலை காட்ட போறீங்களோ கடவுளே, நினைச்சாலே வயிறு எரியுது மாமா, பத்திக்கிட்டு எரியுது மாமா. மாப்பிள்ள என்ன நடந்துச்சு, எதுக்கா இப்படி எல்லாம் பேசுவீங்க? ரவி வாடா, வாடா, சொல்லு சொல்லுடா. நீங்க கோயில் திருவிழா போனீங்கல்ல, நீங்க இப்படி போனதும் பாண்டவர் இல்லத்த அன்பு சுந்தரம் இப்படி வந்தான். மல்லிகா தான் உள்ள கூட்டு போனா. உள்ள போனவதான் பெரியப்பா, சாயங்காலம் தான் வெளியில வந்தான். யார பத்தி என்னடா வார்த்தை சொல்ற? மல்லிகா ஏன் பொண்ணுடா? மாமா விடுங்க, மாமா விடுங்க. போய் சொன்ன கொன்னே போடுவ. மல்லிகா யார் தெரியுமா? நெருப்புடா நெருப்பு. கண்ணால பார்த்ததையா சொல்ற? அந்த இடத்துலதான் அன்பு சுந்தரம் பைக்க விட்டு போனா. பைக் மேல உட்காந்துதான் நான் பார்த்தேன். அந்த கோயில் கிட்டயா? ஆமாயா, அந்த கோயில் கிட்டதான். உள்ள போனவன் போனவன் தான், பொழுது சாயஞ்சுதான் வெளியில வந்தான். இந்த பெருமாள் கோயில் மேல சத்தியமா சொல்றேன். கேட்டுக்கலாம் மாமா, கேட்டுக்கலாம். இதுக்குதான் திருநாக்க வரலன்னு சொல்லியிருக்கா. நம்ம போகலான்றதும் விடாம அனுப்புனா. கடவுளே, இது கேட்டு நீங்க எப்படி மாமா தாங்கிப்பீங்க? மாமா கெஞ்சி கேட்டுக்கிற, ஒண்ணு கணக்கா ஒண்ணு பண்ணிக்காதீங்க மாமா. உயிரோட இருந்த தான் இதெல்லாம் கேட்கணும். செத்துட்டா காதல வகை, செத்துட்டா என்ன மாப்பிள, இதெல்லாம் நான் கேட்கணுமா? அந்த கேடு கேட்டவள மாமா, மாமா நான் சொல்றது கேளுங்க. தேவையில்லாம எதுவுமே செஞ்சுக்காதீங்க. நீங்க இல்லாம இந்த குடும்பம் தாங்காது மாமா. இத கேட்டு நான் வாழணுமா மாப்பிள? எதுக்கு வாழணும் மாப்பிள? எதுக்கு நான் வாழணும்? அடி பாவி, 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 எதுக்கு பாவி? இப்போ நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொன்னா கூட பாவாலடி. என்ன காரியம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி மோர் கடையறியா? என்ன தேடி வா, 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 பாவி, பாவி, எங்க பேரை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கேன். ஒரு பொண்ணை பெத்ததுக்கு சாகணும். என்ன சொல்லிட்டாடி? என்னத்தடி சொல்லணும், என்ன சொல்லணும்? விளக்கு மாதிரி அடிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ண? அந்த கேவலத்தை என்ன நடி சொல்றது? ஒண்ணும் தெரியாத மாதிரி மாப்பிள்ள ஏத்து பேசுறியா? என்ன திமிரடி உனக்கு?
எங்களை கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டு ஒரு நாள் முழுக்க அந்த அன்பு பையோட குடும்பம் நடத்திருக்க. கேட்கவே அசிங்கமா இருக்கு. விஷயமா அன்பு வந்தான் தான், ஆனா குடும்பம்ல ஒண்ணு நடத்தல. அப்படி குடும்பம் நடத்தணும்னா என்னைக்கோ நடத்தி இருப்பேன். சும்மா ரோட்ல போறவன் பேச்சு கேட்டலாம் அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சீ, அசிங்கம் பிடிச்சவளே, கண்ட கருமத்தையும் பண்ணிட்டு பெத்த அப்பங்கிட்டே வெக்கம் இல்லாம பேசுற. விளக்கமாறு பிஞ்சிரும். இன்னொரு தடவை உன் கைய மேல பட்டுச்சு அவ்வளவு நான் சொல்லிட்டேன். பாத்தீங்களா மாமா, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம உங்ககிட்ட இப்படி பேசுறா. ஊருக்குள்ள தெரிஞ்சா நீங்க தாங்குவீங்களா? அவசரப்பட்டு நீங்க எதுவும் பண்ணிக்காதீங்க மாமா. எதுக்கு நான் இருக்கணும்? இருந்து நான் என்ன சாதிக்க போறேன்? மாட போனதுக்கு அப்புறம் எதுக்கு வாழணும்? பாவி பாவி, குடும்ப மனத்தை எப்படி பண்ணிட்டியடி? காசு பணம் இல்ல கூட மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருந்தோம். எல்லாத்தையும் தொலைச்சிட்டாடி. உன் கூட பிறந்தவ போச்சு, எல்லாம் போச்சு. தற்கொலை பண்ணிக்கிறவன் கதவு தாப்பால் போடாம பண்ணிக்கிற என்ன குடும்படா அது? என்னமா இது, இப்படியா பண்ணுவீங்க? நீங்க போயிட்டு எப்படி மாமா வாழுவோம்? என்னங்க, நீங்க மட்டும் போனா எப்படி? என்னையும் கூட்டிட்டு போங்க, நான் மட்டும் எதுக்கு வாழணும்? ஒன்னு மல்லிகா அன்ப கல்யாணம் படிக்கணும், இல்லனா மல்லிகா அன்ப மறந்துடணும். பாண்டவர் இல்லத்துக்கு போய் அன்பு குடும்பம் நடத்துவா, ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கணும். கேட்டே ஆகணும். ஏண்டி அழுற, நான் செத்தா போயிட்டேன், சாகரத்துக்கு விட மாட்டேங்கிறீங்க. நம்ம மல்லிகா வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு, என்னங்க பண்றது? அம்மா,
ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்கணும். அன்பு மல்லிகா கூட வீட்ல இருந்தானா, அதுக்கு என்ன அர்த்தம்? அன்புக்கு மல்லிகா புடிச்சிருக்கான்னு அர்த்தம். பேசினா அடிச்ச கொல்லுடுவேன். பேசாம வா, இல்லனா வீட்டுக்கு போய் தொலை. எதுக்கு வந்து உயிர் எடுக்கிற? வா, நாயும் சொல்றா நாயம் எடுக்கே வா. பெரிய சுந்தர மாமா, ஏய் சும்மாரு வெளியே வாயா. யோ பெரிய சுந்தரம், வாயா வெளிய. யார உரிமையில பேசிய? வாயா போய் அண்டியான்னா மறுவாதி பேரும் சொல்லிட்டேன். அது ஒண்ணுதான்டா குறைச்சல உங்களுக்கு. என்ன குடும்பத்தோட வந்து கூச்ச போட்டு இருக்கிறேன்? சாகசம், நானே என் பொண்டாட்டியும் கண்ணு முன்னாலே சாகரத்துல இங்க வந்து என்ன உயிர் விடுறேன்? ஏன் எங்க குடும்பத்தை இப்படி வாட்டி வதைக்கிறீங்க? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நீங்க இங்க வந்து குடும்பத்தோட ஒப்பா இருக்க நான் என்ன பாவம் பண்ண? ஊப்படிய அன்ப என்னைய முடிக்கிற உன் பேர அன்ப கூப்பிடு. அன்ப எது கூப்பிடணும்? கூப்பிடியா தானா காரணம் தெரியும். என்ன பெரிய காரணம்? கொடுக்க வேண்டிய வட்டி அவன் கேட்டு இருப்பான், அதுக்காக கொடுக்கல விட்டுருவான். நாங்க திருவிழாவுக்கு போன நேரமா பார்த்து உன் பேர அன்பு சுந்தரம் என் வீட்டுக்குள்ள வந்து மல்லிகா கூட ஒரு நாள் பூரா குடும்பம் நடத்திருக்காயா? குடும்பம் நடத்திருக்கான். வார்த்தைய பார்த்து விடு. என்ன குதிக்கிற? என்ன குதிக்கிற? கூப்பிடுற உன் தம்பி அன்ப. விளக்க மாட்டால அடிக்காம விட மாட்டேன். பெத்த வயிறு பத்தி எரியுதுடா, கூப்பிடலாம் அந்த படுபாவிய. என்னது விளக்கு மாத்தால அடிப்பீங்களா? எங்க கைய ஓங்க பாப்போம். அன்பே சொல்லு வைப்போம். அன்பே 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 கைய வச்சதோட விட்டு சந்தோஷப்பட்டு போட்டிருப்ப. என்ன பண்ணா தெரியுமா? பேர தெரியுமா உனக்கு? பதில் சொல்றான். என் பொண்ணு மல்லிகா உனக்கு கூச்சியாலடா. ஆள் இல்லாத வந்து அவ கூட குடும்பம் நடத்துவேன். கட்டிக்கு சொன்னா பாண்டவர் எல்லாம் பரதேசி இல்லம்னு விளக்க சொல்லி வேடா. நீ உன்னை கொண்டா தாண்டா எனக்கு ஆர்வம். பொண்ண பெற்றிருந்தாதான உங்களுக்கு வழி என்னன்னு தெரியும். சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல. நடந்தது உண்மையா இல்லையான்னு அவங்க கேளுங்க. அன்பு வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டு இருக்காரு. நீ பேசாம பதில் சொல்லி. அவங்க சொல்ற தப்புன்னு சொல்லி சொல்ற. அன்பு இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லு. வெட்டி போலி போட்டுறதால இங்க அன்பு எப்படி நான் தப்பு பண்ணுவேன்? இவங்க ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்காங்க. எங்க பாருங்க, எதுக்கு சொந்தத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்ட? உள்ள வந்து உட்காந்து பேசி சரி பண்ணிக்கலாம்ல. பஞ்சாயத்து கூப்பிட்டாங்களா? அன்புக்கு மல்லிகாவை புடிச்சிருக்கான்னு கேளுங்க. புடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிவேங்க. அத விட்டுட்டு வெட்டுவேன் குத்துவேன்னா என்ன? யாருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கற?
உங்க பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கோங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. என் அன்பு நெஞ்சில கை வச்சு சொல்றா, நாங்க இல்லாதப்ப எங்க வீட்டுக்கு வந்தியா இல்லையா சொல்றா. பேசாம தலையை குடிஞ்சு விட்டு ஆடு மாதிரி பார்த்தா என்னடா அர்த்தம் சொல்றா. மல்லிகா கிட்ட கேட்ட, மல்லிகா சமைக்கும் போது கையில சுடுதண்ணி ஊத்திக்கிட்டா, வலி தாங்க முடியாம கத்தி இருக்கா. அப்ப வட்டி வாங்க வந்த அன்பு சத்தம் கேட்டு உள்ள வந்து சூடப்பட்ட இடத்துல மயிலருக்கு தொட்டு மருந்து போட்டிருக்கான். மல்லிகா சொன்னப்பா இது சத்தியம் பா, என்ன நம்புங்க. கேட்டீங்களா பால்காரு, உங்க மாமா சொன்னது கேட்டுச்சா? யார பத்தி என்ன வார்த்தை பேசினீங்க? என் தம்பி தங்க கம்பி. இந்த உலகத்துல யாரு கஷ்டப்பட்டாலும் பாண்டவர்களால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. பாவப்பட்டு பரிதாபப்பட்டு போனா போகுது, பொம்பளையா இருந்தா கூட பரவாயில்லைன்னு மனம் இறங்கி என் தம்பி உங்க வீட்டுக்குள்ள மருந்து போடுத்தே வந்திருக்கேன். அதுவும் மயிலிறகால. கையால தொடக்கூடாதுன்னு மயிலிறகால தடைய விட்டுருக்கேன். இது தப்பா? இது ஒரு குத்தமா? வேலமாமா கோவப்படாம பேசுங்க, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குல்ல. ஆரம்பிச்சுட்டேன், ஒருத்தன் நடுவுல பயமுடுற. நீ பால்காரனா பாண்டவர் இல்லத்துக்காரனா? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? வாய திறந்து பதில் சொல்லுடா. ஒரு நாள் முழுக்கமா மறந்து போட்ட சொல்லுடா. ஒரு நாள் முழுக்கமா மறந்து போட்ட என்பு பேசுற. நீ பேசல, ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசுற. மல்லிகாவுக்கு மருந்து போட்டது உண்மைதான் தாத்தா? கேட்டுக்கிட்டியா? கேட்டுக்கிட்டியா? பாவம்னு மருந்து போட்டுருக்கிறேன், இவனை போய் உலக சொல்றேன். எங்க அன்பு மட்டும் நினைச்சிருந்தா மல்லிகாவுக்கு தாலி கட்டாமலே குழந்தை கொடுத்துருக்க முடியும். தாண்டவருங்க யாரு நினைச்சீங்க? ஆம்பள சிங்கங்க. டேய் அன்பு, மல்லிகாவை கர்ப்பமாக்கி காட்டலாம், அப்பதான் நம்ம யாரும் என்ன பேச்சு வர்ற வேலா. மறுபடியும் வர சொல்லாத, வந்த கால தெரிச்சு போட்டுருவேன். அப்படி எல்லாம் போக முடியாதுயா, இன்னைக்கு ரெண்டு தெரிச்சாகணும். இனிமே மல்லிகா பேச்சுக்கு வரமாட்டேன்னு உன் பேரனை சத்தியப்பட்டு சொல்லு. இன்னொரு வாட்டி இப்படி பேசினா இவங்களை சேர்த்து வைக்கிறேன் இல்லையா, உங்களை பிரிச்சிருவேன். இவன் சத்தியம் தானே பண்ணணும், பண்ணுவையா? வேணா அண்ணன் சிலைக்கு முன்னாடி சத்தியம் பண்ற. அதெல்லாம் முடியாது. கோயிலுக்கு வந்து சூடத்தை அணைச்சு சத்தியம் பண்ண சொல்லு. நாங்க எதுக்கு சூடத்தை அணைச்சு சத்தியம் பண்ணணும்? மல்லிகாவுக்கு கல்யாணம் பண்றப்போ நீங்க பிச்சைக்கார வேஷம் போட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்துவீங்க, அப்படி பண்ண மாட்டோன்னு கோயில வந்து சத்தியம் பண்ணுங்க. நாங்க வேஷம் போட்டதே உங்க மாமா மல்லிகா செத்துற கூடாதுங்கிறதுக்காகத்தான். அவ சாகர உயிரோட இருக்க உங்களுக்கு என்னடா? உங்க அன்பு அனுப்பு சின்ன காளி கோயில சூட தேர்த்தி அணைச்சு சத்தியப்பட சொல்லு. நான் போயிடுறேன், ஒரு பயமும் இல்லடா. எந்த கோயில் சொல்லு, சத்தியம் பண்ண சொல்றேன். வேணா தாத்தா, சத்தியம் பண்ணிட்டா காலம் முழுக்க சேராமலே போயிடுவாங்க. மல்லிகா பாவம் தாத்தா, அன்பு மாமா மேல உயிரியே வச்சிருக்கான். ஆமா தாத்தா, அன்புக்கு மல்லிகான ரொம்ப பிடிக்கும், அவங்கள பிரிச்சிடாதீங்க தாத்தா. வாய மூடு, நிறுத்தறா. உன் மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏன் அன்பு சொன்னானா? சொன்னானடா. சொல்றா. ஏன் வாய மூடிட்டு இருக்கற? சொன்னியா இல்லன்னு சொல்ற. சத்தியம்
கேட்டுக்கிட்டு இல்ல, என் பேரை சொன்னதை கேட்டுக்கிட்டு இல்ல. எங்க எந்த பயமும் கிடையாது, எங்க வேணும் வந்து சத்தியம் பண்ணுவோம். கோயில் என்ன பண்ணு, வாடா நீ வாடா. போய் பார்க்கலாமா? தீம் தன தீம் தன தீம்.